بسم الله الرحمن الرحيم. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ற சீராவினுடைய பயணத்தில் அரபுகளினுடைய மூடப்பழக்க வழக்கங்கள், அவர்களிடம் குடிகொண்டிருந்த பல்வேறு குணங்கள், இவைகளை பற்றி நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரை பற்றியும், எந்த குடும்பத்தில் எந்த கோத்திரத்தில் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்தான் என்பதை பற்றியும் பார்க்கவிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப பெயரை நீங்கள் எடுத்து பார்த்தால், ஏறத்தாழ நபிகரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உள்ள தலைமுறை பெயர்களை முழுவதுமாக வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். வரலாற்றினுடைய பதிவு என்பது ஹதீஸுகளில் நாம் காணக்கூடிய பதிவுகளுக்கு வித்தியாசமானது. காரணம், வரலாற்று பதிவுகள் ஹதீஸை நாம் எந்த அளவிற்கு உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு வரலாற்று பதிவுகளை உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உள்ள தலைமுறை பதிவை மூன்று வகையாக பிரித்து அதில் ஒன்றை உறுதியாக சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அதுனான் என்பவர் வரைக்கும் உள்ள தலைமுறை பதிவு, முஹம்மது இப்னு அப்துல்லாஹி இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு குசை இப்னு கிலாப் இப்னு முர்ரத் இப்னு கஅப் இப்னு லுஐ இப்னு காலிப் இப்னு ஃபஹர் இப்னு மாலிக் இப்னு நலர் இப்னு கினானத் இப்னு ஹுசைமத் இப்னு முத்ரிகத் இப்னு இல்யாஸ் இப்னு முலர் இப்னு நஸ்ஸார் இப்னு மஅத் இப்னு அத்னான், அத்னான் வரைக்கும் உண்டான பதிவுகள். இது உறுதியான பதிவு. அடுத்து ஒரு தலைமுறை பதிவு இருக்கின்றது, அத்னான் அவரிடமிருந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உள்ள பதிவு. இந்த பதிவிலே வரலாற்றாசிரியர்கள் பல்வேறு விதமான கருத்து வேற்றுமை கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சமயம் இது உறுதியாகவும் இருக்கலாம், உறுதி இல்லாமலும் இருக்கலாம். அவர்கள் எவ்வளவு பேரை சொல்கின்றார்களோ அவர்களை விட அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஏறத்தாழ அறிஞர்களுக்கு மத்தியிலே 30 விதமான கருத்து வேற்றுமைகள் இதில் நிலவுகிறது. யாருக்கும் யாருக்கும் இடையில் உள்ளது, அத்னானுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி. எனவேதான் நான் ஏற்கனவே சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்னான் வரைக்கும் யார் என்னுடைய தலைமுறையை எடுத்து சொல்கின்றார்களோ அவர்கள் மிகச் சரியாக சொன்னார்கள். அதற்கு பின்னால் உள்ளதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி கொடுக்கல. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உள்ள பதிவு, அது எல்லாமே நபிமார்களா போகும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால நீங்க எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருப்பீர்கள், ஆனால் பின்னாலே நபிமார்கள் தான். முன்னாலும் எல்லாருமே நபிமார்களாகவே போயிட்டு இருப்பாங்க. ஒரு சில காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் பேர் வேறுபடுவாங்க. ஆனால் இந்த பதிவுக்கு அஹ்லுல் கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய யூத கிறிஸ்தவ வேதங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாரத்தை தவிர வேறு எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை. வரலாற்றாசிரியர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஆதாரமிக்க பதிவு என்றால் அது யாரிடமிருந்து கிடைக்கக்கூடியது, யூத கிறிஸ்தவ அறிஞர்களிடத்திலிருந்து தான் கிடைக்கிறது. அவர்கள் எந்த அளவிற்கு உண்மையை சொல்வார்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்.
எனவே அவர்களிடத்திலிருந்து அத்தனை அங்கீகாரமான ஒரு பதிவை நாம் பெற்றுக் கொள்வது ரொம்ப சிரமமா இருக்கு. இப்ப நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திற்கு வருவோம். முஹம்மது இப்னு அப்துல்லாஹி இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு காப் இப்னு லுஐ. இதுல இந்த காப் இப்னு லுஐ, இந்த லுஐ இருக்காரு பாருங்க, இவருடைய இடத்துல தான் குரைஷிகள் என்பது வரும். எனவே இவர்களுக்கு முன்னால் உள்ள குடும்பத்தில் யார் வந்திருக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல முக்கியமானவர் யார், யாரிடத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப பிரிவு ஆரம்பிக்கின்றதுன்னு பார்த்தோம்னா, ஹாஷிம், ஹாஷிம் இப்னு அப்த மனாஃப் அவங்களுடைய பேர். ஹாஷிம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முப்பாட்டனார். அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் இந்த ஹாஷிமிற்கு ஹாஜிகளுக்கு உணவளிக்கக்கூடிய மிகப்பெரும் பொறுப்பை அவருக்கு கொடுத்திருந்தார். ரொம்ப பெரிய செல்வந்தர், ரொம்ப பெரிய வணிகர், வரக்கூடியவர்களை எல்லாம் உபசரிப்பது இவர் ரொம்ப ஆனந்தமாக ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு பெரும் பணி. இன்றைக்கும் நீங்கள் ஹாஜிகளுக்கு பணி செய்வதை அரபுகளிடத்திலே அல்லாஹ் கொடுத்ததன் காரணமாக உலகிலே எந்த புனித யாத்திரை இடத்திற்கும் அவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் இருக்காது, அத்தனை சிறந்த ஏற்பாடுகள் ஹாஜிகளுக்கு கொடுக்கப்படும். 140-200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி வரும், டாக்ஸி அல்லது அவங்க வச்சிருக்கக்கூடிய கார். அரபுகள் ஹாஜிகள் பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்திருப்பாங்க, தெரியாம குறுக்க வந்துருவாங்க ரோட்ல. எவ்வளவு ஸ்பீடா வந்தாலும் ஹாஜிகள் அங்க வராங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு பிரேக் அடிச்சிருவாங்க, அங்கனே நின்றோம். அந்த நாட்டினுடைய சட்டம் என்ன அப்படின்னா, யாரு குறுக்க வந்தாலும் அடிச்சா கேள்வி கணக்கே கிடையாது. ஏன்னா அந்த ரோடுகள் எல்லாம் குறுக்க வரக்கூடாது. ஒட்டகத்தை ஆக்சிடென்ட் பண்ணா மட்டும்தான் அங்க பெரிய கேஸ். அந்த ரோட்ல மனிதர்கள் வரக்கூடிய அளவிற்கே அந்த ரோடை வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஹாஜிகளுக்கு மட்டும் அவர்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பு ரொம்ப சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் அந்த வேகத்தில் வந்து அடிக்கும் போது அவர்களுக்கு கோபம் வர அப்படி நின்றுவாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்கு பார்த்தாலும் மஜ்ஜுடைய நேரங்களில் மக்காவினுடைய சுற்றுப்புறங்களில் எழுதப்பட்டிருக்கும் ஹிதுமத்துல் ஹாஜி ஷரஃபுன் லனா, ஹாஜிகளுக்கு பணிவிடை செய்வது எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் சிறப்பு. நம்ம கேட்டாலும் கிடைக்குமா? அல்ல, அந்த மக்களுக்கு தான் கொடுத்தான். அப்படி கொடுக்கப்பட்டதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெற்றவர் இந்த ஹாஷிம். இவருக்கு அதனால தான் ஹாஷிம்னே பேர் வந்தது. ஹாஷிம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொட்டியை பீத்து, ரொட்டியை பிச்சு பிச்சு சால்னாவில் போட்டு சரியுது கிண்டி கொடுப்பாரு தக்கடி. முத முதல்ல ஹாஜிகளுக்கு தக்கடி கிண்டி கொடுத்தது யாரு? ஹாஷிம். இவருக்கு அந்த சிறப்பு ஹாஷிம் ஹஷம அப்படிங்கிற வினை சொல்லில் இருந்து வந்த அந்த ஹாஷிம் என்பதற்கு அர்த்தமே தக்கடி கிண்டி கொடுத்தவர். நிறைய பேர் ஹாஷிம் ஹாஷிம்னு பேர் வச்சிருப்பாங்க, அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இதுதான் அர்த்தம். இருந்தாலும் அது ரொம்ப பெரிய மகிமை வாய்ந்த சிறப்பிற்குரிய ஒரு பெயருக்கு சொந்தக்காரர் அவர். அதே போல குறைசிகளினுடைய வணிகத்தை, கோடை காலத்திற்கு ஒரு இடத்துக்கு போறது, குளிர்காலத்திற்கு ஒரு இடத்துக்கு போறது. கோடை காலத்தில் சில பேருக்கு சில பொருள்கள் தேவைப்படும், குளிர்காலத்தில் சில பேருக்கு சில பொருள்கள் தேவைப்படும். யமனுக்கும் ஷாமுக்குமாக இரண்டு வியாபார யுக்திகளை வகுத்து, நீங்க எங்க போங்க, நீங்க எங்க போங்க, குளிர் கோடை காலத்தில் எங்க போங்க, குளிர்காலத்தில் இந்த பக்கம் போங்கன்னு குறைசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வியாபார நுணுக்கத்தை கற்றுக் கொடுத்தவரும் ஹாஷிம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லீலா ஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப். கோடைகால பயணத்தையும் குளிர்கால பயணத்தையும் குறைஷிகளுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய அந்த பயணங்களை உருவாக்கியவர் யார் அப்படின்னா, அவர் தான் ஹாஷிம். இவர் ஒரு முறை ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக வேண்டி போகும் பொழுது மதீனாவிலே ஒரு சில வியாபார தலங்களிலே தங்கி போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது.
மதீனாவினுடைய ஒரு பெரிய வியாபார மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் இவரும் வியாபாரத்துக்கு போறார், வியாபாரம் செய்கிறார். அங்கு பார்த்தால் ஒரு நல்ல அழகிய பெண்மணி ஒரு உயர்ந்த இடத்துல பீடத்தில் உட்கார்ந்து கொண்டு ரொம்ப அற்புதமாக வியாபாரம் செய்கிறாங்க. வர்றவங்களுக்கு வாங்கிறது கொடுக்கறது இதில் ரொம்ப அழகாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் பார்க்கிறாரு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாங்கிற கதையில் ரெண்டு பேருக்கும் காதல் வயப்பட்டுறாங்க. ஆனால் ஹாஷிம் தான் முதலில் தன்னுடைய ப்ரப்போசலை சொல்கிறார், நீங்கள் உங்களை கல்யாணம் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கெல்லாம் ஏற்கனவே மாடல் இருக்குப்பா. முதல்ல தன்னுடைய ஆசையை சொல்கிறார், நான் உன்னை மனம் முடிச்சுக்கிற விரும்புகிறேன். ஹாஷிமினுடைய பெயர் அரபுலகம் முழுவதும் அறியப்பட்ட பெயராக இருந்தது. அதனால அந்த அம்மையாரும் என்ன பண்ணாங்க, சரி நம்மை மனமுடிப்பவர் ரொம்ப பெரிய ஒரு ஆள், நானும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்னிடத்தில் ஏற்கனவே செல்வ வளங்கள் உண்டு, எனக்கு நல்ல வியாபாரம் செய்யவும் தெரியும், அதனால நான் என்னுடைய சுய இஷ்டப்படி வியாபாரம் செய்வேன், என்ன நீங்க கட்டுப்படுத்த முடியாது, நான் எவ்வளோ வேணாலும் சம்பாதிப்பேன் எவ்வளோ வேணாலும் செலவழிப்பேன், இதுக்கு நீங்க தடையாக இருக்க மாட்டீங்கன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தால் உங்களை கல்யாணம் பிடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். ஓகே பரவாயில்ல, அப்படியே இருந்துக்க, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க பேர் சல்மா. என்ன பேரு? சல்மா. இவங்களை தான் இந்த ஹாஷிம் மனம் முடிக்கின்றார். இந்த சல்மா எந்த கிளையை சார்ந்தவர்கள் அப்படின்னா பனு நஜ்ஜார் என்ற கிளையை சார்ந்தவர்கள். ஏன் இவ்வளோ விவரமாக உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன்னா, இதில் முக்கியமான ஒரு நுட்பம் இருக்கின்றது. இந்த நுட்பத்தை எப்போ சொல்லுவேன் அப்படின்னா ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் சொல்லுவேன். இப்போ கேட்கணும்னு ஆசையாக இருக்கா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து மதீனாவிற்கு வந்தாங்க பாருங்க. கஸ்வா என்ற ஒட்டகத்தில் ஏறி வந்தாங்க. அந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ் சொல்லி இருந்தான் எங்க போய் நீங்க உட்காரணும்னு சொல்லி. அந்த ஒட்டகம் உட்காரணும்னு அல்லாஹு தஆலா ஏற்கனவே அதுக்கு ஆர்டர் போட்டு வச்சிருந்தான். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்க ஒட்டகத்தை விட்டுருங்க, அது எங்க உட்காரணும் என்று அதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது, அந்த இடத்துல போய் அது கரெக்டா உட்காந்துருட்டாங்க. அது கரெக்டா போய் உட்காந்துருச்சு. அவருடைய வீடு, அது ஒரு சஹாபியினுடைய வீடு. அந்த சஹாபியினுடைய பேர் என்ன? அபு அய்யூப் அல் அன்சாரி. அவர்களிடத்தில் ஒரு பட்டயம் இருந்துச்சு, ஒரு செப்பு பட்டயம். அதில் இப்படி ஒரு நபி இங்கே வந்து தங்குவாங்கன்னு இருந்துச்சு. அது யார் வீடுனா அந்த சல்மா வீடு. அந்த குடும்பத்தவங்க தான் அவங்க, பனு நஜ்ஜாருடைய குடும்பத்தவர். இத்தனை பெரிய வரலாற்று பின்னணி இருப்பதனால தான் நான் இது உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு விவரமாக சொன்னேன். கைர், ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்கிறான் பாருங்க. எத்தனை தலைமுறை கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. அப்போதும் ஏற்கனவே அல்லாஹ் பிளான் பண்ணி வச்சு அந்த இடத்துக்கு தான் போய் உட்கார்றாங்க. அது ஏற்கனவே யார் டிசைட் பண்ணி வச்சது? ரப்புல் ஆலமீன் டிசைட் பண்ணி வச்சது. எனவே தான் நாம் சொல்லுவோம், இந்த மார்க்கம் மனிதனால் உருவாக்கப்பட்டு மனிதனால் வளர்க்கப்படுகின்ற மார்க்கமே அல்ல. இது முழுக்க முழுக்க அல்லாஹுவால் வளர்க்கப்படுகின்ற மார்க்கம். நீ மாட்டை கெடு, மனுஷனை கெடு, எதை வேணாலும் கெடு, மார்க்கம் வளர்ந்துகிட்டே இருக்கும். மார்க்கத்தை உன்னால் எதை தடை செய்தாலும் மார்க்கத்தை தடை செய்ய முடியாது. என்னவோ மாட்டை நம்ம மட்டும்தான் திங்கிற மாதிரி வெளியில பேசிக்கிட்டு இருக்கிறான், நம்ம ஆட்களே பேசுறாங்க. அதனுடைய உணவு வகைகளில் எங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது, அவ்வளவுதான். மாட்டுக்கறிய இஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அதனால சாப்பிட்றோம். எங்களுக்கு ஒன்றும் அது தொழில் கிடையாது. எப்போ பார்த்தாலும் மாட்டுக்கறியவே தின்னுட்டு இருக்க நம்ம தொழில், வேற வேலை இல்லையா? ஆனால் இது ஒரு பெரிய சதியின் பின்னணியில் இது இயற்றப்பட்டிருக்கின்றது இந்த சட்டம் அப்படிங்கிறது வேற விஷயம். இதன் மூலமாக இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் திருப்பி பெரடரியில் அடிப்பான். அப்போ தெரியும், ஆஹா எடுத்த எடுப்பு இங்கேயும் ஃபெயிலியர்றான். ஏற்கனவே பெரிய பெரிய எடுப்புலாம் எடுத்து மூக்குடைஞ்சு போய் தான் இருக்கிறானுங்க.
இப்போ இதை எடுத்திருக்கிறாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இவர்கள் இருவரும் திருமணம் செய்துவிட்டு பயணப்படுகின்றார்கள். வியாபார பயணமாகவே போயிட்டு இருக்கிறாங்க. போகின்ற அந்த ஒரு பயணம் பலஸ்தீன். இப்பொழுது இருக்கின்ற பாலஸ்தீனத்திற்கு ஒரு பயணம், வியாபார பயணம் ஏற்படுகின்றது. பாலஸ்தீனுக்கு போறாங்க. அங்க கஸ்ஸா இப்பவும் இருக்குது, கஸ்ஸாங்கிற இடம். அந்த கஸ்ஸா என்ற இடத்தில் வியாபார பயணத்தின் நிமித்தமாக தங்கி இருக்கும் பொழுது ஹாஷிம் இறந்து விடுகின்றார். சல்மா அந்த நேரத்தில் கருவுற்று இருந்தாங்க, அவங்க கர்ப்பிணியா இருந்தாங்க. ஏற்கனவே அவர்களுக்கு இடையே, இருவருக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்ன, நான் எனக்கு எல்லா விதமான தெம்பும் திராணியும் இருக்குது, சம்பாதிக்கக்கூடிய தகுதி இருக்குது, நான் தனியா பார்த்துக்கிறேன். அதனால இவங்க மக்காவுக்கு வரல. எங்கே போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? மதீனாவுக்கே போயிட்டாங்க. பலஸ்தீன்ல இருந்து திரும்பி மதீனா போயிட்டாங்க. வயிற்றில் யாருடைய பிள்ளை வளருது? ஹாஷிமுடைய பிள்ளை வளருது. ஹாஷிமுடைய பிள்ளை கடைசியில மதீனாவிலேயே பிறக்குது. கிபி 497 ஆண்டு அந்த குழந்தை பிறக்கிறது. பிறக்கக்கூடிய குழந்தை, குழந்தை பிறக்கும் பொழுதே பார்த்தா நரை முடியோடு பிறக்கிறது. அதனால அந்த குழந்தைக்கு பேர் ஷைபான் பேர் வச்சாங்க. ஷைபா அப்படின்னா நரைத்தவர் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அந்த குழந்தைக்கு ஷைபான் பேர் வைக்கிறாங்க. ஹாஷிமினுடைய இறப்பும் குறைஷிகளுக்கு தெரியும். மக்காவில் ஹாஷிமினுடைய மனைவி சல்மா கருவுற்றிருந்ததும் அவங்களுக்கு தெரியும். இவங்க போயிட்டாங்க, மதீனாவில் குழந்தையும் பிறந்துருச்சு. ஹாஷிம் இறந்ததன் காரணமாக ஹஜ்ஜினுடைய அனைத்து கிரியைகளையும் சமாளிப்பது, குறைஷிகளினுடைய தலைமை பொறுப்பு எல்லாமே முத்தலிப், ஹாஷிமினுடைய சகோதரர் முத்தலிபுக்கு வந்துருச்சு. இவர் எடுத்து இவர் நல்ல மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த குழந்தை அங்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்க வளருது? மதீனாவில் வளருது. அந்த குழந்தையினுடைய 7 அல்லது 8 வயது எட்டும் பொழுது முத்தலிபிற்கு செய்தி கிடைக்கின்றது, குழந்தை நல்ல வளர்ந்துருச்சு, நல்ல மாதிரியா இருக்குது என்ற செய்தி கிடைத்ததும் முத்தலிபு என்ன செய்யறாரு, நாம போய் குழந்தையை கூட்டிட்டு வருவோம். ஏன்னா அது யாருடைய குழந்தை? ஹாஷிமினுடைய வாரிசு. அது பின்னால் குறைசிகளுக்கு தலைமை ஏற்க வேண்டிய குழந்தை. அந்த குழந்தையை விட முடியாது. போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. போய் சல்மாவிடத்தில் கேட்கிறாங்க, குழந்தையை தாங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் என் குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது. சரிம்மா, நீங்களும் சேர்ந்து வாங்க, நானும் வர முடியாது. எனக்கு இங்கே வியாபாரம், என்னுடைய குடும்பம் எல்லாமே இருக்குது. நான் அங்கேயே இருந்துக்கிறேன், நான் அங்கேயே இருந்துக்கிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு பிறகு முத்தலி பல்வேறு விதமாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, இல்லைம்மா, காபாவை பொறுப்பேற்பதற்காக வேண்டி உள்ள குழந்தை இது, ஹாஜிகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பெடுக்கக்கூடிய குழந்தை, நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்களுக்கு எல்லா செய்தியையும் சொல்லி மெதுவாக அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்துட்டார். யார்? முத்தலி. முத்தலி முத்தலிப் தான் கூட்டிட்டு வர, புரியுதா? முத்தலிப் கூட்டிட்டு வர, கூட்டி கொண்டு வரும் பொழுது ஒட்டகையில முன்னால வச்சு கூட்டிட்டு வர. மக்காவிற்கு உள்ளே முத்தலிப் நுழையும் பொழுது கூட ஒரு குழந்தை இருக்குது, ரொம்ப அழகான குழந்தையாகவும் இருக்கு. பார்ப்பவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? இது முத்தலிபினுடைய அடிமை என்பதாக நினைத்துக் கொண்டார்கள். அந்த காலத்தில் மனிதர்களை விலைக்கு வாங்குவதும் விற்பதும் சாதாரண ஒரு நடைமுறையாக இருந்தது. அது ரொம்ப சர்வசாதாரணம். யூசுப் அலி இஸ்லாம் அவர்களே என்ன செஞ்சாங்க? நீங்க நினைச்சிருப்பீங்க, நீக்ரோக்கள் கருப்பர்களை தான் அடிமைகளாக விற்க முடியும் என்று, அப்படிலாம் கிடையாது. இந்த உலகினுடைய அழகில் பாதி அழகை கொட்டி செய்யப்பட்டவர் யாரு? ஆமா, அந்த யூசுப் அலி இஸ்லாத்தையே விலக்கி விட்டானுங்க. அடிமையாக விலக்கி விட்டார்கள், அடிமையாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் வாங்கப்பட்டார்கள். அப்போ அழகு இருக்கின்றது, அழகு இல்லை என்பதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அங்க பேச்சு. மனிதர்களை யார் வேண்டுமானாலும் வாங்கலாம், விற்கலாம். அந்த மாதிரி அடிமை கலாச்சாரம் பரவி இருந்த ஒரு நேரம் அது.
அதுல முன்னால இந்த குழந்தையை வச்சு கொண்டு வரும் பொழுது எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க இது முத்தலிபினுடைய அடிமை என்பதாக நினைத்துதான் அப்துல் முத்தலிபின் இவங்க பேர் வச்சுட்டாங்க. ஹாஷிமினுடைய குழந்தைக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? அப்துல் முத்தலிபின். யார் வச்ச பேர் இது? குறைசிகள் வச்ச பேர். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பேர் என்ன பேரு? ஷைபா. நரையோடு பிறந்திருந்ததன் காரணமாக அந்த குழந்தையினுடைய பேர் ஷைபா. இவர் வாரார், இவர் வந்து நல்ல பருவ வயதை அடைகின்றார். ஹாஷிமினுடைய இடத்திற்கு முத்தலிப், தான் கொண்டு வந்த ஹாஷிமினுடைய பிள்ளை அப்துல் முத்தலிபை பதவியேற்க வைக்கின்றார். கொஞ்ச நாளில் முத்தலிபும் இறந்து விடுகின்றார். அப்துல் முத்தலிப் அவர்கள் முழுமையாக மக்காவினுடைய நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. காபாவினுடைய முழு பராமரிப்பும் அவங்க தான். மக்காவினுடைய குறைஷிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருந்தது. அல்லாஹினுடைய கிருபையால ரொம்ப அழகான முறையில் அந்த நிர்வாகத்தை நடத்துறாங்க. இந்த நேரத்தில் இவரை கவனித்து, இவருடைய வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் நம்ம ரொம்ப போக வேண்டியதில்லை. நாம் சார்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அன்னலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கவனித்து இவருடைய வாழ்க்கையில ரெண்டு சம்பவம் நடக்குது. ரொம்ப முக்கியமான சம்பவம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவருடைய கனவில் ஜம்சமினுடைய நீரூற்றை காண்பிக்கின்றான். அது வரைக்கும் இல்லை, அது வரைக்கும் மூடி கிடந்துச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர் ஜுருஹும் என்ற கோத்திரத்தார் மக்காவிலிருந்து ஒரு சில காரணங்களினால் வெளியேற்றப்படும் பொழுது இந்த ஜம்சமினுடைய நீரூற்றை பல்வேறு பொருட்கள் அதில் போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. ஜம்சம் எப்படிப்பட்ட கிணறு அப்படின்னா, அதிலிருந்து எடுத்தா வந்துகிட்டே இருக்கும், மூடுனா ஆஃப் ஆயிடும், ஆஃப் ஆயிடும்னா வராம இருக்காது, தண்ணி அப்படியே இருக்கும், பொங்கி வெளியே வர. இன்னமும் நீங்க ஒரு ஜம்சமினுடைய நீர் நல்ல அந்த கேமரால இருந்து இது வரைக்கும் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். இதுல ஏறத்தாழ 8 பைப் இருக்கு, 8 பைப் 9 பைப் இருக்கும். கிணறு பூரா பைப்பு தான், கிணத்துக்குள்ள பூரா பைப்பு. 2 பைப்பு மாறி 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 அதில் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும், 1 இன்ச்சு கூட கீழே வரல. என்னுடைய முதல் ஹஜ்ஜின் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜம்சமினுடைய நீரூற்றை பார்க்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை தந்தான். அதுக்கு பிறகு பொம்ப மூடிட்டாங்க, அது அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லை அதுக்கு பிறகு ஒரு வருடம் இருந்தது, அதுக்கு பிறகு தான் மூடினாங்க. அப்போ நல்ல ஜம்சம் கிணத்தை பார்க்கலாம். நேரம் மக்காம் இப்ராஹிமுக்கு சற்று தொலைவில் கீழே உள்ள இறங்கி நம்ம நல்லா பார்க்கக்கூடிய விதத்தில் தான் இருந்துச்சு. அந்த ஜம்சமினுடைய நீரூற்றில் பல்வேறு விதமான பொருள்களை போட்டு மூடிட்டு அவங்க போயிட்டாங்க. ஜம்சமினுடைய நீரூற்றை தேடி குறைசிகளிடத்தில் பல்வேறு விதமான கதைகள், எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. யாருக்குமே அல்லாஹ் அதை காட்டல. யாருக்கு காட்டினான்? அப்துல் முத்தலிபிற்கு கனவுல காட்டுறான். கரெக்டா அல்லாஹ் காட்டி அந்த இடத்தில் தோண்டினார்கள். தோண்டும் பொழுது அந்த ஜுருஹும் கிளையார்கள் அதற்கு உள்ளே போட்டிருந்த வாள், நிறைய வாள்கள், கவசங்கள், போர்க்கவசங்கள், 2 தங்க மான் சிலைகள், தங்கத்திலேயே மான் சிலை செய்து அதையும் அதுக்குள்ள போட்டு மூடி இருந்தாங்க. இது அவ்வளோ உள்ள இருந்து வருது, உள்ள இருந்து வெளியே வந்துருச்சு. அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாரு? இந்த வாள் இருக்குது இல்ல, வாள் இதை உருக்கி இதில் அற்புதமான கதவுகள் 2 செய்து காபத்துல்லாக்கு மாற்றுறார். அந்த மான் சிலையை உருக்கி தங்க தகடாக்கி அந்த கதவுக்கு மேல பொருத்துறார். இன்னைக்கு வரைக்கும் நீங்க காபால பார்க்கக்கூடிய இந்த கதவினுடைய அமைப்பு அவர் செஞ்சது. அதனுடைய எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் வேற, அதனுடைய மூலம் யார் செஞ்சது அப்படின்னா, உள்ளே செய்து அதற்கு மேல் தங்க தகடை மாட்டியது முதல்ல யார் தான்? அப்துல் முத்தலிப் தான். அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்திருந்திருக்கான் பாருங்க. அதுக்கு பிறகு ஜம்சமை சுத்தம் செய்து ஹாஜிகளுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து கொடுப்பதற்காக வேண்டி இன்றளவுக்கும் வந்து கொண்டிருக்கின்றதே. முதன் முதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாஜரம்மையாருக்கு பிறகு, அதற்கு பிறகு தூர்ந்து போன அந்த கிணற்றை தோண்டி மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது யாரு? அப்துல் முத்தலிப் என்றால் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரதானமான ஒரு இடம் அவருக்கு இருக்கா இல்லையா?
இது முதல். இரண்டாவது, இந்த ஜம்ஜமினுடைய கிணறு யாருக்குரியது அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை வந்தது. குறைசிகள் எல்லாரும் என்ன வந்து என்ன பண்ணாங்க, அப்துல் முத்தலிபிடத்தில் இதில் எங்களுக்கும் பங்கு இருக்கு, ஏன்னா ஜம்ஜமினுடைய தண்ணீரை எடுத்து கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய மாண்பான ஒரு செயல், அது அந்த குலத்திற்கு கௌரவம் மிக்க ஒரு செயல், அதனால எங்களுக்கும் பங்கு இருக்குதுன்னு நிறைய பேர் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்துல் முத்தலிப் அவர் சொன்னார், இதை அல்லாஹ் எனக்கு காட்டினால் இந்த பொறுப்பு எனக்கு இருக்கட்டும், எவ்வளவு சொல்லியும் கேட்கல, இல்லை எங்களுக்கும் உண்டு. எல்லாரும் ஒன்னா கூடுறாங்க தாரு நதுவால், குறைசிகள் எல்லாம் ஒன்னா கூடினாங்க. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, ஷாம் தேசத்தில் ஒரு குறி சொல்லும் பெண் இருக்கின்றாள், சாது பின் ஹுதைம் என்ற கோத்திரத்தில் அந்த குடும்பத்தில் ஒரு குறி சொல்லும் பெண் இருக்கின்றாள், அந்த பெண்ணிடத்தில் சென்று நமக்கான விடையை கேட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. எங்க போறாங்க, சிரியாவுக்கு கிளம்புறாங்க. பயணத்தில் எல்லார்கிட்டையும் இருந்த தண்ணி தீந்து போச்சு, தண்ணீர் இருந்தது, தண்ணீர் தீந்து போச்சு. இப்னு ஹிஷாம், சீரத் இப்னு ஹிஷாம்ல இந்த வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள், தண்ணீர் எல்லாம் தீந்து போச்சு, யார்கிட்டையும் தண்ணீர் இல்லை. கொஞ்சம் நடக்கும் பொழுது அப்துல் முத்தலிபி மீது மட்டும் மழை பொழிகிறது, அவருக்கு மேல மட்டும் மழை பெய்யுது. அவர் தண்ணியை எடுக்க போனார்னா அந்த மழையினுடைய தண்ணீரை துருத்தியில் அவரால் பிடிக்க முடிகிறது. குறைசிகள் எல்லாரும் பார்க்கிறாங்க, வேறு யாரு யார் மீது மழை பொழியவும் இல்லை, யாருக்கு பக்கத்திலையும் மழை இல்லை, அவருக்கு மேல மட்டும் மழை பொழியுது. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, அப்துல் முத்தலிபிற்கு அல்லாஹினுடைய உதவி இருக்கின்றது, இனி நாம இதை முடிவு செய்யறதுக்கு ஷாமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, சிரியாவுக்கு இங்கேயே ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன், நேரம் திரும்பிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இவரோட என்ன செய்ய வேண்டாம், விளையாட வேண்டியதில்லைன்னு இந்த பொறுப்பை முழுக்க முழுக்க யாரிடத்தில் கொடுத்து விட்டார்கள், அப்துல் முத்தலிபிடத்தில் கொடுத்துட்டாங்க. நமக்கு பெரிய படிப்பினை, ரொம்ப பெரிய படிப்பினை. அல்லாஹுவின் மீது ஆதரவு வைத்து அல்லாஹுவிற்காக வேண்டி அல்லாஹுவினுடைய பாதையிலே தன்னுடைய முயற்சிகளை செய்யக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் தன்னுடைய உதவியை நிறுத்துவதில்லை. ஆனால் முழுக்க முழுக்க உறுதியான எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் அப்துல் முத்தலிபிடத்தில் இருந்துச்சு. அவரிடத்துல நம்ம ஈமான் இல்லை என்று சொல்லலாம், அவருக்கு நுபுவத்தினுடைய அந்த செய்திகள் எல்லாம் கிடைக்கலன்னு சொல்லலாம், ஒரு சிலை வணக்கஸ்தராக இருந்தார் சொல்லலாம், ஆனால் அல்லாஹுவின் மீது அவருக்கு அவர் விதமான நம்பிக்கை இருந்தது. அங்குள்ள சிலை வணக்கஸ்தர்கள் எல்லோருமே அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சிருப்பாங்க, கிறிஸ்தவர்களும் அப்படிதான். அரபு நாட்டினுடைய கிறிஸ்தவர்கள் அங்கு உள்ள சர்ச்சுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் பொழுது அல்லாஹ் 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 தான் சொல்லுவாங்க. எல்லோருமே அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள், கூடவே இந்த சிலைகளை சேர்த்து வச்சிருப்பாங்க. இது ஒரு நிகழ்வு. இரண்டாவது இரண்டாவது நிகழ்வு தான் மிக முக்கியமான நிகழ்வு. காபத்துல்லாவுக்கு உலகத்திலிருந்து ஏராளமான மக்கள் வருகின்றார்கள், தவாஃப் செய்கிறாங்க, ஹாஜிகள் வராங்க, மினாவுக்கு போறாங்க, முஸ்தலிஃபாவுக்கு போறாங்க, அரஃபாவுக்கு போறாங்க, திரும்பி வராங்க. இது உலகத்தினுடைய கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பெரிய கைசேதமாகவும், என்னடா இது இப்படி ஒன்று கட்டி வச்சுக்கிட்டு பெரும் தொந்தரவு பண்றானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சமீபத்தில் வலைதளங்களில் கூட வந்திருந்தது. இப்பொழுது அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்பா, ஆமாம் ட்ரம்ப்பு நியூயார்க்கில் காபத்துல்லா மாதிரியே ஒரு பார் கட்டியிருக்காராம். அவர் அதிபராக வருவதற்கு முன்னால் காபத்துல்லாவினுடைய அந்த ஸ்ட்ரக்சரில் பார், ஏன்னா காபாவினுடைய புகழை கெடுக்க வேண்டும் என்பதற்காக. அவர் லூசு, ஆமாம், என்ன என்ன எதெல்லாம் சின்ன பிள்ளையோட கேடாத வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாள், அதனால நம்ம அது ஒரு பெருசாக எடுக்க வேண்டியதில்லை. இன்றைய உதாரணத்தை சொல்கிறேன். இதே போல நஜ்ஜாஷி மன்னர் யமனுக்கு ஆளுநராக நியமித்திருந்த அபரஹா என்ற ஒரு ஆளுநருக்கு ஒரு ஆசை வந்தது, காபாவுக்கு போகிற மாதிரி எல்லாரும் இந்த சர்ச்சுக்கு வரணும், அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை நம்ம கட்டணும் அப்படின்னு பிரம்மாண்டமான ஒரு சர்ச் ஒன்ன சன்ஹா என்ற இடத்தில் கட்டினார். யாரு? அப்ரஹா, அப்ரஹா அவருடைய பெயர்.
ரொம்ப அட்டகாசமா கட்டிட்டார். குறைசிகளில் இருந்த பல பேருக்கு என்னடா இப்படி காபத்துல்லாவுக்கு போட்டியா இப்படி சர்ச்சை ஒண்ணு கட்டிட்டாரன்னு இவங்களுக்கு வேற புழுக்கமா இருந்துச்சு. சில இடங்கள்ல குசும்பனுங்க இருப்பானுங்க, யாருக்கும் தெரியாம குசும்பு வேலை செஞ்சு வச்சுட்டு வந்துருவாங்க. அதுக்கு பின்னால பெரிய சண்டையே மூன்றும், ஆனா இந்த குசும்ப மிசாம போயிட்டே இருக்கும். இவனுக்கு பேர் தான் குசும்ப. சில ஊர்களில் குசும்பு குத்தூசுன்னே பேர் வச்சிருப்பாங்க. அவன் தெரியாம வேலை செய்யறது குசும்புங்கிறது யாருக்கும் தெரியாது. வெளியே நைசா போய் எதையாவது சொல்லிட்டு வந்துருவான், கடைசியில் அந்த ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் பெரும் சண்டையா இருக்கும். பொண்டாட்டி மார்க்கெட்டில் பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் அவனோட பேசிக்கிட்டே இருக்கிறான். இவ்வளோதான் சொல்லுவான் சொல்லிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இங்கே குடும்பத்தில் சண்டை வந்து தலாக்கு வரைக்கும் போயிடும். இந்த மாதிரி குறைசிகளினுடைய கினானா என்ற கோத்திரத்தில் ஒரு குசும்பம் போய் அங்கே போய் அசிங்கம் பண்ணி வச்சிட்டான். எங்கே அந்த சர்ச்சில் சரி அவன் கட்டிட்டு போகிறான், என்னாலும் செய்ய இது செய்யட்டுன்னு விட வேண்டியதானே, அங்கே போய் மேட்டரை செஞ்சிட்டான். இவனுக்கு கோபம் வந்துடுச்சு. அபிரஹாவுக்கு இதை விட முடியாது. குறைசிகளிலிருந்து ஒருவர் இந்த தவறை செய்து விட்டார் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. உடனே அபிரஹாவினுடைய கோபம் எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா 60,000 பேர், 9-13 யானைகள் கொண்ட ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு காபாவை இடித்தே தீருவேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டான். சன்ஆவிலிருந்து, யமனுடைய சன்ஆவிலிருந்து மக்காவை நோக்கி ஒரு பெரும் படை புறப்பட்டு வருகிறது. அந்த படையினுடைய முன்னால யார் வந்துகிட்டு இருக்கா? அபிரஹாவு கூட யார் இருக்கிறா? யானை. அரபு நாட்டில் யானை வந்து தெரியாத ஒண்ணு. இன்னைக்கு அப்படிதான், யானை அரபு நாட்டில் கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனை போன்று சில வசனங்களை நீங்கள் எழுதி காட்டுங்கள் என்று நீங்க வேணா கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது, அங்குள்ள கவிஞர்கள் யானையை வச்சு ஒரு சூறாவை எழுதினான். அல் காரியத்து மல் காரியா உமா அத்ராக மல் காரியா. இந்த சூறாவை மாதிரி யானையை வச்சு ஒரு சூறாவை எழுதினான். அல் ஃபீல் மல் ஃபீல் உமா அத்ராக மல் ஃபீல் ஃபுர்தூமுன் தவீல். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்ஃபீல் யானை, மல்ஃபீல் என்ன யானை, என்ன என்னன்னு தெரியுமா உனக்கு? இப்படியே அவர் தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே கேட்கிறான், உமா அதராக மல்ஃபீல் ஹுர்தூமுன் தவீல். அது பெரிய தும்பிக்கையெல்லாம் இருக்குது. இது உலகத்தில் எங்கேயாவது அங்கீகரிக்கப்படுமா? இது கவிதைன்னு சொல்லியோ அல்லது ஒரு பெரிய வசனம் சொல்லி அங்கீகரிக்கப்படுமா? அல்லாஹ் அல் காரியத்து மல் காரியான்னு சொல்றான்னா கியாமத்தில் ஏற்படக்கூடிய பேரிடியை பற்றி சொல்கிறான். அது ஒரு பெரும் சப்தம், பேரிடி விழும். என்ன தெரியுமா அது உனக்கு? எவனும் தப்ப முடியாது. அல்லாஹ் இப்படி பிரம்மாண்டத்தை பற்றி சொல்கிறான். இவர்களுக்கு யானை பிரம்மாண்டம், எனவே அதை பத்தி எடுத்து விட்டான். அது போச்சு, வீணா போச்சு, அதை யாருமே எடுத்துக்கல. எனவே யானை என்பது அரபுகளுக்கு முன்னால் வந்தால் அவர்கள் பயந்து ஓடி விடுவார்கள், அங்க இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அபிரஹா யானையோடு வருகின்றான். வந்தான், இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கின்றது. முகம்மஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல படை இறக்கி அங்கிருந்து அடுத்தது போகணும், மக்காவை நோக்கி போகணும். காபத்துல்லா விடுகிறது செய்தி கிடைச்சிருச்சு மக்காவில் எல்லாருக்கும். மக்காவினுடைய குறைசிகளின் தலைவராக யார் இருக்கிறார்? அப்துல் முத்தலிப். யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார். ஹை, பாருங்க, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு ஞானம். அவர் நேர குறைசிகள் எல்லாரையும் ஒன்று கூட்டினார். சொன்னாரு, காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி அபிரஹா வருகின்றார், யானை படைகளையும் சேர்த்து கொண்டு வருகின்றார். 60,000 பேர் அவனுடைய படையில் இருக்கின்றார்கள். கொசுவை நசுக்கிற மாதிரி நம்ம எல்லாரையும் நசுக்கிடுவோம். ஆனால் அவன் வரக்கூடிய நோக்கம் காபாவை இடிப்பதற்காக வேண்டி வருகின்றான். காபா என்பது அல்லாஹ்வுடைய ஆலயம். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பாதுகாப்பது அவனுடைய கடமை, அது நம் மீது பொறுப்பு கிடையாது, அதை அவன் பார்த்துக் கொள்வான். நீங்க எல்லாரும் என் கூட வாங்க, அருகில் இருக்கின்ற மலை குன்றுகளின் மீது ஏறி நாம் போய்விடுவோம், அங்க போய் யோசிச்சிருவோம். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அக்கம் பக்கத்து மலைகளுக்கு மேலே ஏறிட்டார்.
இன்று நீங்கள் காபத்துல், இன்னைக்கு நீங்க காபத்துல்லாவ பாத்தீங்கன்னா சுத்தி பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்குகள் எல்லாமே சுற்றி உள்ள மலைகளை தகர்த்து தான் அந்த பில்டிங் எழுப்பப்பட்டிருக்கு. மிக சமீப காலம் வரைக்கும், அதாவது 1997 2000 உள்ளால வரைக்கும் காபாவை சுற்றி உள்ள மலைகள் மலைகளாகவே இருந்தது. எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னா, அங்க பாங்கு சொன்னாங்கன்னா அந்த மலைகளின் மீது பட்டு தெரிக்கும். அது வந்து அப்படியே கும் 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 இருக்கும் அந்த பாங்கு. அந்த மலைகள் மீதெல்லாம் பட்டு பட்டு நம்ம காதுக்கு திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும். அது இன்னைக்கு அதெல்லாம் பில்டிங்கா மாறி போச்சு, சுற்றிலும் மலைகள் தான். ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு நான் போயிருக்கும் பொழுது சரியான மழை, நல்ல மழை பிடிச்சிருச்சு. எல்லா தண்ணியும் காபத்துல உள்ளதான் வருது. ஏன்னா காபத்துல தான் இருக்கிறதுல டவுன், மீது எல்லாமே உயரமான இடத்துல தான் இருக்கு. எல்லா தண்ணீரும் வந்து 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 மத்தாஃபினுடைய இடங்கள்லாம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மழை நின்றுடுச்சு. ஓரளவுக்கு அந்த நேரத்தில் ட்ரைனேஜ் வசதியெல்லாம் செய்து வச்சிருந்தாங்க, போயிடுச்சு. இந்த மலைகளின் மீது அவரை ஏற்றிக்கொண்டு அந்த மலைகளுக்கு போயிட்டார். அப்புறம் முகம்மது என்ற இடத்திலிருந்து ஒரு தலைமை யானை படைக்கு தலைமையாக ஒரு யானை இருந்தது. அந்த யானையும் அழைத்து கொண்டு வாதி முஹஸ்ஸர், முஹஸ்ஸர் என்ற ஒரு பள்ளத்தாக்கு, அரபு நாடுகளில் பள்ளத்தாக்கு இருக்கு, இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள பெரும் பள்ளத்தாக்கு. இது எங்க இருக்குது அப்படின்னா, முஸ்தலிஃபாவிலிருந்து நீங்க மினா வரும் பொழுது இடையில் இருக்கிறது வாதி முஹஸ்ஸர். அந்த இடத்துல வந்த உடனே அந்த யானை அப்படி படுத்துருச்சு, கீழே உட்கார்ந்துருச்சு. அவன் அதுக்கு அந்த இதையெல்லாம் போட்டு, அதுக்கு கருவியெல்லாம் இருக்குதா யானையை கிளப்புறதுக்கு, பாகன் அங்குசம், அங்குசத்தை எல்லாம் போட்டு குத்தி 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 அதை கிளம்புறான். அது கிளம்ப மாட்டேங்குது. ஒரு வழியா கிளம்பி வேற பக்கம் அதை திருப்பினா வேற பக்கம் போகுது, இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் போகுது, காபத்துல்லா பக்கம் போக சொன்னா போக மாட்டேங்குது. அப்படி நிக்குது, படுத்துருச்சு. இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அபாபீல் என்ற பறவையின் மூலமாக அந்த பெரும்படைக்கு ஒரு அழிவை கொடுத்தான். மூன்று கற்கள், ஒரு கல் சுண்டுல, இரண்டு கற்கள் இரண்டு கால்களிலும், சின்ன 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 பறவைகள், அபாபீல் என்ற பறவை. அந்த பறவைகளை அனுப்பி அந்த கற்களை யானைகளின் மீதும் மனிதர்களின் மீதும் அது போட்டது. யார் மீதெல்லாம் அந்த கற்கள் விழுந்ததோ அத்தனை பேரும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைக்கோலை மாடு சவைத்த பின்னால் எப்படி இருக்குமோ அது போல கூல் ஆயிட்டாங்க எல்லாரும். கூழ் கரும்பை கொடுத்து சக்கரை ஆலை இருக்குல்ல, சக்கரை ஆலைக்குள்ளால கரும்பை கொடுத்து வெளியே வந்தா எப்படி கூழாகுமோ அதே மாதிரி எல்லாம் கூல் ஆயிட்டாங்க. சவைக்கப்பட்ட வைக்கோலை போன்று மாறிவிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானைக்காரர்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று உங்களுக்கு தெரியாதா? அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தக்லீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அவர்கள் மீது அபாபீல் என்ற பறவையை அனுப்பினான். ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மக்கூல், சவைக்கப்பட்ட வைக்கோலை போன்று அவர்களை கூழாக்கி விட்டது. கொஞ்சம் பேர் பிழைச்சாங்க, அதுலேயும் கொஞ்சம் பேர் பிழைச்சாங்க. அந்த கல் விழ விழ அந்த பிழைச்சவன் ஒரு ஆளுக்கு மேல ஒரு ஆள் ஏறி ஏறி போன பாருங்க, அந்த ஏறி போனதுலயே எல்லாரும் செத்து போயிட்டான். அதுல மிச்சமா ஒரே ஒரு ஆள் மிஞ்சனும், ஒரே ஒரு ஆள் உயிர் பிழைச்சிட்டான், அவன் தான் அப்ரஹாம். அவனை மட்டும் அதெல்லாம் விட்டுட்டான். அவன் திரும்பி தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டான். அவனுடைய ஊர் எது? சன்னாவுக்கு வருகின்றான். இப்னு ஹிஷாம் எழுதுகிறார், சன்னாவிற்கு வந்ததற்கு பின்னால் முதலில் அவனுடைய விரல்கள் தனியாக கலன்று விழ ஆரம்பித்தது. ஒவ்வொன்றா தனித்தனியாக போச்சு. அதற்கு பிறகு அவனுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றாக கலன்று விழ ஆரம்பித்தது. இந்த தொழுநோய் வந்தா, குஷ்டம் வந்தா போகும்ல,
இந்த பக்கம் ஒன்றை காணாது, அப்புறம் காணாது, அப்புறம் காணாது, அப்புறம் கையே காணாது, அப்புறம் இதுவரைக்கும் பார்க்க முடியாது, அப்புறம் இதுவரைக்கும் கலந்துரும், இந்த மாதிரி கலந்து கலந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு. சிறிது காலத்திலே அவன் குருவி போன்று மாறிவிட்டான், சின்னதா மாறும். ஆனா கடைசியாக அவனுடைய இதயம் நெஞ்சத்தை பிளந்து கொண்டு வெளியே வந்து விட்டது. நெஞ்சை பிளந்து கொண்டு அந்த இதயம் வெளியே வந்தது. அதோட மூத்தா போயிட்டான், அழுகி மூத்தா போயிட்டான். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த உம்மத்திற்கு இதை ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக கொடுத்தான். சரியாக இது நடந்தது கிபி 571 பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நடந்து 50வது நாளில் பிறக்கிறாங்க. இது நடந்து 50வது நாளில் பிறக்கிறாங்க. இந்த செய்தி ரோம பாரசீகம் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் தெரிந்துவிட்டது. எல்லா இடத்திலையும் இந்த செய்தி போய் பரவிடுச்சு. எல்லா மக்களுக்கும் காபாவினுடைய புண்ணியமும் அல்லாஹ் அதற்கு உதவி அளிக்கக்கூடிய விதமும் ரொம்ப சிறந்ததாகவும் நன்கு தெளிவானதாகவும் மாறிவிட்டது. அதனால குறைசிகளுக்கு இன்னும் கெத்து கூடிடுச்சு, அரபுகளுக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு. குறைசிகளினுடைய அந்த ஏற்கனவே அவர்களிடத்தில் அசபியத் இருக்கும், இனமாச்சரியம். ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் தங்களுடைய குடும்ப குல கோத்திரத்தினுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கும் இருக்கு, இன்றைக்கும் அவர்களிடத்தில் அது இருக்கு. அல்லாஹ் இவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் காட்டிவிட்ட பின் அது எப்படி குறையும்? அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதற்கு பிறகு அப்துல் முத்தலிப் கீழே இறங்கி வந்தார், சாதாரண வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் இந்த இரண்டு அற்புதங்கள் நடந்திருக்கு. ஒரு அற்புதம் என்ன? அப்துல் முத்தலிபுக்கு மட்டும் கிடைச்ச அற்புதம், ஜம்சமினுடைய நீர் வந்தது, அதில் போட்டி போடும் பொழுது அவர் மீது மழை பொழிந்தது. இரண்டாவது, அல்லாஹ் அபாபீலை கொண்டு என்ன செஞ்சது? இந்த அபரஹாவை அழித்தது. இந்த ரெண்டுக்கும் பகரமாக அப்பொழுதே அவர் அல்லாஹுவிற்காக வேண்டி நேர்ச்சி செய்கின்றார், யா அல்லாஹ், நீ எனக்கு 10 ஆண் மக்களை கொடுத்தால் ஒரு ஆணை உன்னுடைய பாதையிலே பலியிடுவேன். யாராவது இதை செய்ய முடியுமா, நினைக்க முடியுமா? அவனுக்கு எவ்வளவுதான், நம்மள எத்தனை பேர் மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்த நமக்கு இங்க எத்தனை பில்டிங் அல்லாஹ் கொடுத்திருக்கானா இல்லையா? ஓட்டாண்டியா வந்த நமக்கு எத்தனை கடைகண்ணிகள் அல்லாஹ் வச்சு கொடுத்திருக்கிறான்? யாராவது அல்லாஹுவிற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை வக்ஃப் செய்தவங்க இருக்காங்களா? அப்துல் முத்தலிப் என்ன செய்றாரு? தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவேன் என்று சொல்லுகிறார். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த அந்த சிறப்பிற்காக வேண்டி 10 ஆண்மகவுகளை தந்தால் அதில் ஒரு ஆணை நான் உன்னுடைய பாதையிலே அறுத்து பலியிடுவேன். இதை நேர்ச்சி செய்றார் அல்லாஹ். அதே மாதிரி 10 ஆண் பிள்ளைகளை கொடுத்தான் அப்துல் முத்தலிபிற்கு. அதுல ஒரு ஆண் பிள்ளை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா. இன்னொரு ஆண் பிள்ளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிச்சான் பாருங்க, அபு லஹப். இன்னொரு ஆண் பிள்ளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பையத்து செய்து இஸ்லாத்திற்கு வந்தார் பாருங்க, ஹம்சா சையது ஷுஹதா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு ஆண் பிள்ளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ரிலே எதிரியாக கலந்து கொண்டு பின்னாளில் இஸ்லாத்திற்கு வந்தார் பாருங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல ஏறத்தாழ 4 பெண் பிள்ளைகளை கொடுத்தான். யாருக்கு? அப்துல் முத்தலிபிற்கு. எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப இவருக்கு நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டிய காலகட்டம் நெருங்குகிறது. என்ன, 10 ஆண் பிள்ளைகள் எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும். என்ன செய்யறது? ஏதாவது ஒரு ஆண் பிள்ளையை அல்லாஹனுடைய பாதையில் அறுத்து பலியிட வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அறுத்து பலியிடுவதென்றால் அவர்கள் சாமி சிலைக்கு முன் வந்து அந்த அம்புக்கூட்டிலிருந்து அதை எடுத்து கேட்பாங்க, அறுத்து பலியிடுவதா வேண்டாமான்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அது மாதிரி இவர் என்ன செய்தாரு, 100 ஒட்டகங்களை கூட்டிக் கொண்டு வந்து
பத்து ஒட்டகங்கள், பத்து ஒட்டகங்களை கூட்டி கொண்டு வந்து ஹுபுல், இதுதான் முதல் சிலை. யார் கொண்டு வந்தது? அம்ரு இப்னு லுஹை கொண்டு வந்தது ஹுபுல். தங்கத்தில் கை செஞ்சு வச்சாங்கல்ல குறைசிகள், அந்த சிலை. அந்த சிலைக்கு முன்னால் வந்து பூஜாரி இடத்துல, ஏன்னா அந்த சிலை வந்து ரொம்ப முக்கியமான சிலை, அங்கே இருந்த எல்லா சிலையும். அதில் சில சிலைகளினுடைய பெயரில் நான் வரும்போது சொன்னேன், மனாத் என்ற சிலையை சொன்னேன். மனாத் சொன்னனா? காபத்துல்லாவிலையும் அரபு நாட்டிலையும் இருந்த எல்லா சிலைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்து தரைமட்டமாக்கினார்கள். மனாத்து சிலையை மட்டும் எவனோ அந்த நேரத்திலேயே எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டான். அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்துட்டான். இங்க கொண்டு வந்து அதுக்கு ஒரு கோயிலும் கட்டினான். அந்த கோயிலுக்கு பேர் தான் சோமநாத். சோமநாத் அதுக்கு சோமநாத் பேர் வச்சிருக்கான். எங்க இருக்குது சோமநாதர் ஆலயம்? அந்த ஆலயத்தின் மீது யார் படையெடுத்தார்? கஜினி முகமது. எதுக்கு படையெடுத்தார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தௌஹீதை பாதுகாப்பதற்கு தான் படையெடுத்தார். ரசூலுல்லா எடுத்த சிலை உலகத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் அவர் அந்த வேலையை செஞ்சார். இதை நான் சொல்லலை, டிஸ்கவரி சேனல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமே போட்டான், இப்ப நீங்க எடுத்து பார்த்தாலும் இருக்கும். சோமநாதபுரம் ஆலயத்தை கஜினி முகமது படையெடுத்து சென்று அதை அழிப்பதற்காக வேண்டி எண்ணுவதற்கு காரணம் அந்த மனாத்து சிலை தான். வேற அவருக்கு இங்க ஒண்ணும் தேவையில்லை, அவர் ஒரு பெரிய அரசர். இந்த ஹுபல் என்ற அந்த சிலைக்கு முன்னால் கொண்டு வந்து எல்லாரையும் நிறுத்தி இவரை கொல்லலாமா கொல்லக்கூடாதான்னு அம்பு எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா கொல்லணும்னு வருது. யார? அப்துல்லா. அப்துல்லாவை கொல்றதுக்கு ஏன் வருது அப்படின்னா, எல்லாருடைய பேரையும் எழுதி அம்ப போடுறார். எல்லாருடைய பேரையும் எழுதி அம்ப போடுறார். அதுல ஒரு தடவை எடுக்கிறாரு அப்துல்லான்னு தான் பேர் வருது, ரெண்டாவது தடவை எடுக்கிறாரு அப்துல்லான்னு பேர் வருது, மூணாவது தடவை எடுக்கிறாரு அப்துல்லான்னு பேர் வருது. முடிவு பண்ணியாச்சு யாரு பலியிட போறாங்க. அதனால தான் அப்துல்லா அவர்களுக்கு ஜபீஹுல்லா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஜபீஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி அறுக்கப்பட்டவர். அறுக்கப்பட்டாரா இல்லையாங்கிறத பின்னால பார்க்கலாம். அவங்களுடைய பேர் வந்துருச்சு. அவர்களை அறுப்பதற்காக வேண்டி காபத்துல்லாவுக்கு வந்துட்டாங்க. அப்துல் முத்தலிப் அறுப்பதற்காக வேண்டி கொண்டு வந்துட்டாங்க. எங்க கொண்டு வராங்க? காபத்துல்லா கொண்டு வராங்க. குறைசிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அப்துல்லாவை தடுக்கிறாங்க. குறிப்பாக அப்துல்லாஹுவினுடைய தாய் மாமாவினுடைய மக்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்க அறுக்கவே கூடாது அப்துல்லா. காரணம், அந்த பிள்ளைகளிலேயே ரொம்ப அழகான பிள்ளை அப்துல்லா, ரொம்ப பாசமான பிள்ளை. எல்லாருமே அவங்களை ரொம்ப வேண்டி விரும்பி தங்களிடத்தில் வச்சிருப்பாங்க. அப்துல் முத்தலிப் எப்போதுமே தன்னுடன் கூடவே வைத்திருக்கக்கூடியவர் அப்துல்லா. இவரை போய் நீங்க எப்படி அறுக்கிறீங்க? வேண்டாம், நம்ம அறுக்கவே கூடாது. சரி, என்ன செய்யலாம்? குறி சொல்லக்கூடிய பெண்ணிடத்திலே சென்று என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கலாம். நிறுத்தீங்க அப்துல்லாவுக்கு பதிலாக எத்தனை ஒட்டகை? பத்து ஒட்டகை. திரும்பவும் அப்துல்லாவும் பத்து ஒட்டகையும் எடுங்க, திரும்பவும் எடுத்து பாருங்க, திரும்பவும் அப்துல்லான் பேர் வந்துச்சுன்னா திரும்பி பத்து, அப்போ பத்தும் பத்தும் இப்படியே அதிகமாக்கிட்டே போங்க. எந்த இடத்துல வந்து நிக்கிதோ, பத்து ஒட்டகைன்னு வருதோ, அந்த இடத்துல எல்லா ஒட்டகையும் குர்பானி செஞ்சிருங்க அப்துல்லாவுக்கு பதிலாக. இது ஒரு வழி சொல்லி கொடுத்தாங்க. இப்படியே அவர் போய் ஒவ்வொரு அம்பா எடுக்க 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 பத்து அம்பு வரைக்கும் அப்துல்லாவுடைய பேரே வருது. அப்ப பத்து ஒட்டகம் பத்து ஒட்டகம் பத்து ஒட்டகமா எத்தனை ஒட்டகம் ஆயிடுச்சு? நூறு ஒட்டகம் முடிச்ச புறம் எடுத்து பார்த்தா ஒட்டகம்னு வருது. இப்போ அப்துல்லாஹிற்கு பதிலாக எத்தனை ஒட்டகைகள் பலியிடப்பட்டது? நூறு ஒட்டகைகள் பலியிடப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான்
அறுக்கப்பட்ட இரண்டு பேரினுடைய பிள்ளை. முதலாவது அறுக்கப்பட்டது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது அல்லாஹ்வினுடைய பாதையில் அறுக்கப்படுவதற்கு முன் வந்தது அப்துல்லா. ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சது. நேரா வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அப்துல்லாவுக்கு ரொம்ப அவருக்கு நிம்மதியானதை விட அப்துல் முத்தலிபுக்கு நிம்மதியாச்சு. வந்த உடனே ஒரு பொண்ணை பார்த்தாங்க, ஆமினா என்ற ஒரு பெண், ஆமினத்து பின்த் வஹப், வஹப் என்பவர்களுடைய மனை, வஹப் என்பவர்களுடைய பிள்ளை, ரொம்ப அழகான பிள்ளை, இவங்களுக்கு அவங்கள மனமுடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹினுடைய கிருபையால இருவருக்கு மத்தியிலே மனமுடித்து வைக்கப்பட்டது. சிறப்பான முறையில் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அப்பதான் கல்யாணம் முடிச்சு அப்பதான் பேரித்தம்பளம் வாங்கி வருவதற்காக வேண்டி மதீனாவிற்கு அனுப்புகின்றார். நல்ல பேரித்தம்பளம் எங்க தான் கிடைக்கும்? இப்பவும் மதீனாவில் தான் கிடைக்கும். மக்காவிலிருந்து அப்துல் முத்தலிப் மதீனாவிற்கு அனுப்புகின்றார். இன்னொரு ரிவாயத்தின்படி சிறிய தேசத்திற்கு வியாபாரத்திற்கு அனுப்புகின்றார். இங்கிருந்து மதீனாவுக்கு போறாங்க. போயிட்டு திரும்பி வரும் பொழுது மதீனாவிலேயே வருகின்ற இடத்தில் தாருன் நாபிகா அப்படிங்கிறவருடைய வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது அப்துல்லா அங்கேயே இறந்து விடுகிறார். எப்படி சல்மா சூழ் கொண்டிருக்கும் பொழுது ஹாஷிம் இறந்தாரோ அதே போல ஆமினா சூழ் கொண்டிருக்கும் பொழுது அப்துல்லா இறந்துடுறார். எங்க வச்சு இறந்துடுறாரு? மதீனாவில் இறந்துடுறார். அவர் இறக்கும் பொழுது அவருடைய வயது 25 வயது, 25 வயசு தான், வாலிபர். நிறைய பேருக்கு கல்யாணமே இருக்காது. சரி, இவர் விட்டு சென்ற பொருட்கள், வராசத்து சொத்து 5 ஒட்டகம், ஒரு சின்ன ஆட்டு மந்தை, உம்மு ஐமன், பரக்கா அப்படின்னு அவங்களுடைய பெயர், ஒரு நீக்ரோ பெண் அடிமை உம்மு ஐமன். கடைசி வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோள் கொடுத்து பல நேரங்களில் காப்பாற்றியவர்கள் உம்மு ஐமன் தான். ரொம்ப விசேஷமான பெண்மணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப விரும்புவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க பாருங்க, அந்த நேரத்தில் படுத்திருந்தது இவங்க வீட்டில் தான் படுத்திருந்தாங்க. அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் சொல்லுங்க பார்ப்போம். 5 ஒட்டகங்கள், ஒரு சிறிய ஆட்டு மந்தை, அப்புறம் உம்மு ஐமன் என்ற ஒரு அடிமை பெண். இவ்வளவுத்தையும் விட்டுட்டு அப்துல்லா அல்லாஹ்விடத்திலே போய்விட்டார். இப்ப ஆமினா மட்டும் இருக்கிறாங்க. ஆமினா கருவுற்றிருந்தார். அப்துல்லா இறந்ததற்கு பிறகு ஆமினா தான் கருவுற்றிருந்த அந்த பிள்ளையை பெற்றெடுக்கின்றார். கிபி 571 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி, ரபியுல் அவ்வல் மாதம் 9ஆம் பிறை, திங்கட்கிழமை என்று. இதுதான் சரியான கூற்று. ரபியுல் அவ்வல் மாதம் 9ஆம் பிறை, திங்கட்கிழமை என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவணியிலே அவதரித்தார். ஆமினா தன்னிடத்திலிருந்து ஒரு பேரொளி வெளியே செல்வதை தானாகவே உணர்கின்றார்கள். ஒரு பெரிய ஒளி வெளியே போகுது. ஷாம் தேசத்தினுடைய மாளிகைகள் மிளிர்ந்தன ஒளியால். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்து உதித்தார். அதற்கு பிறகு என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ கேள்விப்பதினுடைய அமர்வு. அக்கீக்கா கொடுப்பது ஆண்களுக்கு 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். வசதியின் காரணத்தினால் குழந்தைகளுக்கு 1 ஆடு கொடுத்து விட்டேன். பக்ரீத் வரும் பொழுது கூட்டு குர்பானி கொடுக்கலாமா மற்றொரு ஆட்டிற்காக அப்படின்னு கேட்கிறாங்க. தாராளமாக கொடுக்கலாம். இன்னொரு ஆடு எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம். உலகியாவினுடைய நாட்களிலே மாட்டிலும் பங்கு சேரலாம். இன்னொரு ஆட்டுக்காக வசதி இல்லைங்கிறதன் காரணமாக பில்லி சூனியம் இன்றைய காலத்தில் இருக்கிறதா இல்லையா பிரச்சனையை கொண்டு வரணுன்னே ஒரு வாங்கி போடும். இதை பற்றிய ஒரு விரிவான ஹதீஸும் ஒரு உதாரணமும் நல்ல விளக்கமும் கொடுக்கும்.
நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். ஹேர், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், கஹானத் காஹின் ஜோதிடங்கள், அதே மாதிரி அர்ராஃப் குறிபார்ப்பது, இவைகளெல்லாம் ஒரு கலை. அந்த கலை இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. அடுத்தது சூனியம். சூனியம் என்பது உண்மை, சூனியம் இருக்கின்றது, அதை மறுப்பது கூடாது. 57 வசனங்களில் சூனியம் இருப்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எத்தனை வசனங்கள்ல? பல ஹதீஸுகள் வருது, அத்தனையும் சஹீஹான ஹதீஸுகள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்திருந்ததை பற்றி புகாரி ஷெரீஃப்ல, அஹமதுல, முஸ்லிம்ல, அபூதாவூதுல, திருமதியில ரொம்ப தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. லபீத் இப்னு ஆசம் என்ற சூனியம் வைத்த சாஹிரை பத்திச்சு வருது, ஒரு யூதர். எவை எவைகளில் சூனியம் வைக்கப்பட்டதுங்கிறது வருது, எந்த இடத்துல சூனியம் வச்சிருக்காங்கிறது வருது, அந்த கிணற்றினுடைய தண்ணீரை பற்றி வருகிறது, அந்த சூனியத்தை எப்படி எடுப்பது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னது பற்றி வருது. அது விரிவா சொல்லணும்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு மணி நேரம் பயான் தேவை, ஆனா இதை மறுப்பது கூடாது. உலகத்திலேயே சூனியத்தை மறுத்த ஒரே ஒரு ஆள் அண்ணன் தான். அண்ணன் என்னத்துக்காக வேண்டி மறுத்தாருன்னு தெரியல. சமீபத்தில் இவருடைய குர்ஆன் தர்ஜுமாவை ரியாதில் உள்ள சவுத் பல்கலைக்கழகத்திலே உவைஸ் என்ற ஒரு மாணவர் ஆய்வுக்காக வேண்டி எடுத்திருக்கின்றார். அவர் ஆய்வுக்காக வேண்டி எடுத்து அதில் உள்ள குறை நிறைகளை எடுத்து காமிச்சிருக்கிறார். ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கார் அதில். அப்ப வைவா அந்த ஆய்வை வந்து வெளியிடுவாங்க, கூடவே முஃபஸ்ஸிர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதிர்ச்சியான மூத்த அறிஞர்கள் கூட உட்கார்ந்துருக்கிறாங்க, உட்கார்ந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த பிரச்சனையும் வருது, இந்த சூனியத்தை வந்து அவர் மறுக்கிறாரு. அவர் குர்ஆன்ல இது இல்ல, இதுக்கு தவறான ஒரு விளக்கம் கொடுக்கிறாருங்கிறது வரும் பொழுது அந்த அறிஞர்கள் சொல்றாங்க, லல் புகாரி, லல் கிரா, அவருக்கு புகாரியும் தேவையில்லை, குர்ஆன் ஓதக்கூடிய கிராத்தும் தேவையில்லை, அடிப்படை அறிவே இல்லாத ஒரு மனுஷனா இருக்கார் அப்படிங்கிறாங்க. இவங்க இங்க பேஸ்புக்ல தாறுமாறா போட்டுக்கிட்டு இருக்கான், பிஜே ரொம்ப மார்க்க அறிஞர், ரொம்ப பெரிய சிறந்த அறிஞர்களாக அவர்கள் உலகத்திலேயே உன்னதமானவர்களாக மகுடம் சூட்டி இருக்கின்றார்கள் அப்படி இப்படியும் போட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே கிழிச்சு கிழிச்சு நார் நேரம் தொங்க விட்டாங்க. அது அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அதை இப்போ விளக்குறதுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை. இன்னும் சொல்ல போனால் நான் அவரை ரொம்ப திட்டணும்னு இதை சொல்லலை. இங்கே இருக்கிற தம்பிகள் ரொம்ப சிலாகிக்காதீங்க, அடக்கி வாசிங்க. ரொம்ப சொல்றது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா இதில் உள்ள வண்டவாளம் வெளியே வந்துச்சுன்னா அண்ணனுடைய பூரா வண்டவாளமும் வெளியே வந்துடும். சவுதி அரேபியாவில் அவர் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே வாங்க எங்கள் காலேஜில் பாடம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, ஒன்றும் கிடையாது. அவங்க கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சாதாரண அறிவு கூட அவருக்கு இல்லை, அடிப்படை அறிவே கிடையாது அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த வசனங்களை மறுக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு அவங்களே சொல்கிறாங்க. இவர் கொஞ்ச நாளாக நாத்திகராக இருந்து வியாபாரம் செய்து மக்களிடத்திலே தீனை சொல்ல வேண்டும், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணுங்கிற ஆர்வத்தில் வந்தார் ஒரு தாயியாக. அதெல்லாம் உண்மைதான், மக்களிடத்தில் நிறைய மூடப்பழக்க வழக்கங்களே அவர் ஒழித்திருக்கின்றார் என்பதை யாரும் நம்ம மறுக்க முடியாது. எல்லாருமே சொல்லி இல்லை, எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை, அதை அவர் செஞ்சார். அப்படி செய்யும் பொழுது பிற மதத்து அறிஞர்களோடு அவர் நேருக்கு நேராக மோதும் பொழுது சில விஷயங்களுக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அதனால இது இஸ்லாத்திலே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுல அது மாதிரியான விஷயம்தான் அந்த செய்யுது. சில விஷயத்தை இது வந்து இஸ்லாத்திலே இல்லை, சரியத்திலே இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவரால் அந்த பதில் சொல்ல முடியாது. அப்படி பதில் சொல்ல இயலாமல் போகும் பொழுது இந்த மாதிரி உள்ள சந்தர்ப்பத்தை அவர் எடுத்துக்கிட்டாரே தவிர, சிஹர் என்பது இருக்கிறது, அது நிதர்சனமான உண்மை, அதை செய்யக்கூடியவர்களும் இப்பொழுது இருக்கின்றார்கள், அந்த கலை உள்ளவர்களும் இப்பொழுது இருக்கின்றார்கள், அது எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு நான் சூனியக்காரன் இல்லை, அதனால எனக்கு தெரியாது.
ஆனால் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்டதை பற்றி ஹதீஸ் ஷரீஃபில் வருது. எனவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஃமினுடைய கடமை. ஆனால் இது சைத்தானியத்தான வேலை, அதை கற்றுக்கொள்வதோ கற்றுக் கொடுப்பதோ அதன் மீது முழு நம்பிக்கை வைப்பதோ முற்றிலும் புறம்பான ஒன்று. இதை தெரிஞ்சுக்கிடுங்க. அது எப்படி இருக்குதுன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒன்று பலது இருக்குது, இருக்கும், ஆனால் சரியத்தை அனுமதிக்காது. அப்படிப்பட்ட ஒரு செயல்களில் ஒன்று செய்கிற உதாரணமாக வட்டி இருக்குது, சரியத்தை அனுமதிக்கல. கொலை இருக்குது, சரியத்தை அனுமதிக்கல. குத்துனா செத்து போவானா மாட்டானா, செத்து போவான், சரியத்தை அனுமதிக்கல. அது போல சிஹர் என்பது இருக்கின்றது, ஆனால் சரியத்தை அதை அனுமதிக்கவில்லை. இதுதான் இதனுடைய விவரம். ஆண்ட்ராய்டு மொபைலில் குர்ஆன் அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்து குர்ஆன் ஓதலாமா? ஓதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒலு ஒலுவோடு ஓதுறது, ஒலு இல்லாமல் ஓதுறது, இதை பற்றி கேட்குறாங்க. குர்ஆன் ஓதுவதற்கு மிகுந்த நன்மை ஒலுவோடு ஓதும்போது தான் கிடைக்கும். நேற்றுள்ள ஒரு கேள்வியினுடைய தொடரை நான் அதில் சேர்த்து சொல்லிடுறேன். குர்ஆன் இருக்கின்றது, குர்ஆன் அப்படியே தொடுறோம், எடுக்கிறோம், ஓதுறோம், ஒலுவோட. இதனுடைய நன்மை அலாதியான நன்மை. இதை தொடுவதற்கும் ஒலு தேவை, ஒலு ஓதுவதற்கும் ஒலு தேவை. இதில் எல்லாத்திலுமே ஒலுவோட இருந்து ஒரு ஓர்மையோடு நாம் ஓத வேண்டும். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் அந்த மாதிரி குர்ஆனை வச்சு ஓதுறதுல தொடுறதுலையோ அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுக்கிறதுலையோ நமக்கு ஒலு தேவையில்லை. ஆனால் அதை ஓதும் போது ஒலுவோடு ஓதுவதுதான் சிறப்பு. எப்படி குர்ஆனை ஓதும் பொழுது நம்ம நினைக்கிறோமோ திறந்து வச்சு ஓதும் அந்த மாதிரி அல்லாமல் சில நேரங்களில் நம்ம எடுத்து குர்ஆனை ஓதலாம் அப்படி நினச்சி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அர்த்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி நேரங்களில் ஒலு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி நேரங்களில் ஒலு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒலுவோ செய்ய முடியும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ ஒலுவோடு அந்த குர்ஆனை ஓதுவதுதான் மிகுந்த சிறப்பு. நேற்று இதே மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு, மாத விளக்கு காலங்களில் குர்ஆன் ஓதுவதை பற்றி வந்தது. குர்ஆன் ஓது அவங்க ஓதுறதை பற்றி மட்டும் கேட்டதுனால நான் ஓதுறதை பற்றி மட்டும் சொன்னேன். ஓதுவது தான் கூடாது, கேட்பது கூடும். மாத விளக்கு காலங்களில் குர்ஆனை கேட்கலாம், கேட்டு மனப்பாடம் பண்ணலாம், கேட்டு 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 அப்படியே உள்ளத்தில் இறக்கலாம், சும்மா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்மளும் என்ன செய்கிறோம், காரில் போகும்போது போட்டு விட்டுட்டு போகிறோம், அப்போ ஒதுவும் இருக்கும், ஒதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ ஃபோன்களில் குர்ஆன் நிறைய வந்துருச்சு, அதனால போன்ல உள்ள குர்ஆனை கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம். இவைகள்னால எந்த தவறும் இல்லை. பாருங்க, இன்றைய காலத்தில் லெப்பைமார்கள் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் மற்றும் ஜின் மற்றும் சைத்தான்களுடைய கோளாறு மற்றும் பல விஷயங்கள் நமக்கு நடக்கின்றது, லெப்பைமார்கள் சொல்வது நடக்கின்றது, இதை எப்படி நம்புவது என்பதை விளக்கவும். லெப்பைமாருங்க சொல்றது நடக்குது அப்படின்னு நம்பவே கூடாது. அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்கும். அல்லாஹ் நமக்கு எதை விதிச்சிருக்கிறானோ அதுதான், இந்த நம்பிக்கையே கூடாது. அப்போ என்ன நம்பிக்கை வருது அப்படின்னா, இல்முல் கைப், மறைவானவற்றை சொல்லக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு தாவா செய்றீங்கன்னா அது நம்மை வழிகேட்டிற்கு கொண்டு போய்விடும். அதனால குறிகேட்பது, ஜோதிடம் பார்ப்பது, இவைகளெல்லாம் எப்படி நாம் நம்பக்கூடாதோ அதே மாதிரி நம்பக்கூடாது. ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சூராக்களை இறக்கி வச்சிருக்கிறான், மன்சில் இருக்குது. இது மாதிரி குர்ஆனிய சூராக்களையும் ஆயத்துகளையும் மோதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். இதுதான் சரியான முறை. இதோட இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாம். மீதியை நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்